Welcome to our channel, Grammar in Hands. In the video, like 8th வகுப்பு கணக்கு இயல் 3 இயற்கணிதத்தில் பயிற்சி 3 இல் 4 உரிய கணக்குகளுக்கான விடைகளை விளக்கமா பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோஸ்ல பயிற்சி 3 இல் 1 இல் இருந்து 3 இல் 3 வரைக்கும் இருக்கிற கணக்குகளுக்கான விடைகளை வீடியோஸா போஸ்ட் பண்ணிருந்தோம். 8th வகுப்பு பொறுத்த வரைக்கும் கணக்கு வந்து இயற்கணிதத்தில் இப்பதான் வந்து கணக்குல வந்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சயின்ஸ்ல நிறைய பாடங்களுக்கு விளக்கங்களோட புக்லயே குறிச்சு படிக்கிற மாதிரியும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் படிக்கிற மாதிரி பாடங்களை நடத்தி உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு புக் பேக் இங்கிலீஷ்ல வந்து புக் பேக்ல இருக்கிற இங்கிலீஷ் கிராமர் இருக்கு இல்லையா, அந்த கிராமரை தமிழ் வழியில டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க தமிழ் வழியில இலக்கணத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியும். அது மட்டும் இல்லாம இலக்கணம் தெரியும் பொழுது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸையும் நம்ம ஈஸியா சீக்கிரமா மனப்படம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 9th and 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது இந்த கிராமரே கண்டினியூ ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப இருந்தே எல்லா விஷயங்களையும் இயற்கணிதம் எடுத்துக்கிட்டாலும் இயற்கணிதமே என்ன ஆகுதுன்னா 8th இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 11th 12th வரைக்கும் இயற்கணிதத்தோட அதோட டஃப்னஸ் லெவல் அதோட கொஞ்சம் அதிகமா லேர்ன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் சில்ட்ரன், நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அல்லது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லும் பொழுது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். இப்ப கணக்குல பாக்கலாம். 1வது கணக்கு, பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. இப்ப இதுல காரணிப்படுத்துகிறதான் இந்த பயிற்சி ஃபுல்லாவே உங்களுக்கு காரணிப்படுத்தக்கூடிய கணக்கு தான் இருக்கு. பொது காரணியை வெளியே எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா கொடுத்துருக்கிற கோவைகள்ல பொதுவா என்ன இருக்கோ அதை வந்து வெளியில எடுத்து காமனா எடுத்துட்டு உங்களை வந்து எழுத சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாத்தீங்கன்னா 18xy-12yz. அப்புறம் நம்ம தொடர்ந்து நீங்க அடிக்கடி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க பார்த்த உடனே ரெண்டுக்கு காமனா என்ன வரும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கணக்கு மட்டும் உங்களுக்கு விளக்கமா போட்டு காமிக்கிறேன். அந்த 18xy இருக்குல்லமா, இந்த 18xy-ல பாத்தீங்கன்னா தெரியுது இங்க எக்ஸ் இருக்குது, இங்க இல்ல, இங்க ஒய் இருக்குது, ஒய் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு பொதுவா ஒய் இருக்குதுங்கிறது மட்டும்தான் நமக்கு நேரடியா அப்படியே பார்க்கும்போது மேலோட்டமா பார்க்கும்போது தெரியுது. இப்ப வேற என்ன காமனா இருக்குன்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 18, 12 ரெண்டுமே 6 வகுக்கக்கூடியது. 18 வந்து 6, 3, 18 எழுதலாம். 12 வந்து 6, 2, 12 அல்லது 3, 6, 18 2, 6, 12 நம்ம எழுதலாம். அப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கு, 6 இருக்குது. அப்ப 6 பொதுவா இருக்குது, எக்ஸ் ஒய்யும் பொதுவா இருக்குது. அப்ப இந்த 18 எப்படி எழுத, 6, 3, 18 எழுதணும் இல்லையா, அந்த 6, 3, 18 6 வெளியே எடுத்துட்டீங்கன்னா மீதி 3 ஒய் எடுத்துட்டு அதனால எக்ஸ் மைனஸ்க்கு மைனஸ் 12 வந்து 6, 2, 12 6 வெளியே எடுத்துட்டோம். அப்ப வந்து என்ன இருக்கு, வெறும் 2. ஒய் எடுத்ததுனால என்ன இருக்கு, இசட். அப்ப 6y × 3x -2z. நம்ம செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்ப பெருக்கினீங்கன்னா 6, 3, 18 எக்ஸ் ஒய்யும் இருக்குன்னா எக்ஸ் ஒய் மைனஸ், 6, 2 பெருக்குனா 12, ஒய் இசட்டும் இருக்குன்னா ஒய் இசட். அப்ப நம்ம போட்ட கணக்கு சரின்னு சொல்லிடலாம். அடுத்த கணக்கு 9xy-5y³ கூட்டல் 6xy-3y² கழித்தல் 18xy-2y கொடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த கணக்குல நம்பரை பொறுத்த அளவுக்கு பார்த்தாவே தெரியுது 23, 6, 3, 9, 6, 3, 18 எல்லாமே 3 மடங்குகளா வருது. அப்ப 9, 3, 9, 9, 9 6 வந்து 3, 2, 6 18, 3, 6, 18 நம்ம எழுதிக்கிறோம் இல்லையா, ஓகே. அப்ப 3 எடுத்துட்டோம். அப்புறம் வந்து இந்த மாறியில என்ன பொதுவா வருதுங்கிறது பார்க்கும்போது எல்லாத்துலயுமே xy எல்லாத்துலயுமே xy இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ் பவர் 5 எடுக்கலாமா, 3 எடுக்கலாமா, 2 எடுக்கலாமா, பொதுவாங்கிறதுக்கு ஒரு ஐடியா என்னன்னா எது வந்து கம்மியா எடுக்கிறதுக்கோ அதை நீ வெளியெடுக்கணும். இங்க ஒய் 3 இங்க வந்து 5 இருக்குமா, இங்க 3 இருக்குமா, இங்க 2 இருக்கு. அப்ப எக்ஸ் எடுக்க 2 நீ வெளியெடுக்கணும். இங்க 3 இருக்குது, ஒய்க்கு இங்க 2 இருக்குது, இங்க வேற ஒய் மட்டும் ஒய் ஒய்னு ஒய் எடுக்க 1 நிறுத்த அதை எடுத்துக்கணும். இப்ப வாங்க 3, 9 3 வெளியெடுத்தாச்சு. அப்ப இன்னொரு 3 எக்ஸ் எடுக்க 5 எக்ஸ் எடுக்க 2 வெளி வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கு, எக்ஸ் எடுக்க 3. உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பயிற்சிகள் எல்லாம் பாத்துருக்கிறோம். எக்ஸ் நடுக்கு 5 எப்படி எழுதணும்னா எக்ஸ் நடுக்கு 3 பெருக்கல் எக்ஸ் நடுக்கு 2. அதாவது இந்த அடிமானங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக்குவோம். அப்ப 3, 2 எவ்வளவு, 5, புரியுதா? அப்ப இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி, இப்ப எக்ஸ் நடுக்கு 5 வந்து எக்ஸ் நடுக்கு 3 பெருக்கல் எக்ஸ் நடுக்கு 2 எழுதுவோம். நம்ம வந்து என்னத்தை வெளியே எடுத்துட்டோம், எக்ஸ் நடுக்கு 2 இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்தது போக மீதி என்ன இருக்குது, எக்ஸ் நடுக்கு 3 இருக்குதுன்னு போட்டுக்கிறேன். ஈஸியான இன்னொரு மெத்தட் என்ன சொல்லி கொடுக்கறேன்னா அடுக்குகளை கழிச்சுக்கங்கம்மா. இங்க 5 ஒரு 2 எடுத்துட்டா மீதி எக்ஸ் நடுக்கு 3, ஒய் நடுக்கு 3 ஒய்னா என்னது, ஒய் நடுக்கு 1 போச்சுன்னா இன்னும் ஒரு 2 பிளஸ்க்கு பிளஸ், 6 6 வந்து 3, 6 பிரிப்போம். 3 வெளியெடுத்தாச்சு மீதி 2 இருக்கு. 3, 6 3 வெளியெடுத்தா மீதி 2 இருக்கு. எக்ஸ் நடுக்கு 3 இங்க 2 போச்சுன்னா வேற என்ன வரும்னு ஆயிட்டுனா, சரி இங்க எக்ஸ் எடுக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தா எக்ஸ் இருக்கு, ஒய் ஸ்கொயர்ல இங்க ஒய் 1 வெளியிட்டா ஒய் இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் 18 வந்து 3, 6, 18 3 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப மீதி 6 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ல இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஃபுல்லாவே வெளியே எடுத்துட்டோமே, அப்ப ஒண்ணுமே இருக்காது, அப்ப வெறும் 6 தான் இருக்கும். அப்ப இது ஆன்சர். See the third one.
x into b minus c plus y into b minus 2c. பார்த்தாவே தெரியுது இங்க b minus 2c இங்க b minus 2c இருக்குது. அப்ப இந்த ரெண்டுக்கு காமனா இருக்கிற b minus 2c எடுத்து அது என்னன்னா இதுல என்ன சின்ன சின்னதுன்னா இதை எடுத்துட்டோம்னா இங்க பிராக்கெட் க்ளோஸ் பண்ணனும். அப்ப இந்த இடத்துல பிராக்கெட் போட்டா பெருக்கல்னு அர்த்தம். இந்த இடத்துல உள்ள எது வேற எது பிளஸ் மைனஸ் போட்ட கூடாது. இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு பிளஸ் y இருக்கு. அந்த x பிளஸ் y தனியா பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். ax plus ay plus bx plus by பார்த்தாவே தெரியுது ரெண்டுலயுமே a இருக்குது. a யை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க x இங்க பிளஸ் y இருக்கு. இந்த பிளஸ்க்கு பிளஸ் b யை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு x இங்க பிளஸ் y. இப்ப அடுத்து இது ரெண்டுலயுமே என்ன இருக்குது x பிளஸ் y. இந்த x பிளஸ் y பொதுவா எடுத்துட்டீங்கன்னா இங்க மாதிரிக்கு என்ன பண்ணிட்டோம் a பிளஸ் b யை தனியா கொண்டு வந்துடுறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் 2x squared into 4x minus 1 minus 4x plus 1 இருக்கா. இப்ப இங்க 4x மைனஸ் ஒன் அதாவது 4x கழித்தல் 1 இருக்குது. இங்க 4x கூட்டல் 1 இருக்குது. அப்ப குறி மட்டும் தான் வேற, மற்றபடி உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. என்ன பண்றேன்னா இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் இருக்கு இல்லையா மைனஸ் ஒன்னு போட்டுக்கிறேன் நான். மைனஸ் ஒன்னு வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் எக்ஸ் 4x என்ன பிளஸ் 4x ஆகும். பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு ஆகும். ஏன்னா இந்த ஒன்னால பெருக்கு ரெண்டு கான்செப்ட் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒன்னால பெருக்கும் போது மதிப்பு மாறாது அது தெரியும் இல்லையா. அதனால ஒன்ன பொதுவா எடுத்துட்டேன். 4x-னா ஒன்னு பெருக்கல் 4x ஒரு 4x 4x ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்னு. அதனால ரெண்டுக்குமே எதுவுமே பொதுவா இல்லைன்னு சொல்லவே கூடாது. ரெண்டுக்குமே எதுவுமே பொதுவா இல்லைன்னா ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்ப மைனஸ் ஒன்ன வழி எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் 4x இருக்குல்லப்பா இந்த மைனஸ் 4x இருக்கு இல்லையா மைனஸ் 4x என்ன எழுதுறேன் மைனஸ் ஒன்னு பெருக்கல் 4x எழுதுறேன். பிளஸ் ஒன் இருக்கு இல்லையா பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்ன வெளியே எடுத்து மைனஸ் ஒன்னு இன்ட்டு பிளஸ் ஒன்னு சொல்லி வரும். மைனஸ் ஒன்னு இன்ட்டு மைனஸ் ஒன்னு போடணும். அப்ப பேருக்கு செக் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒன்னு 4x அளவு இருக்குன்னா மைனஸ் 4x மைனஸ் ஒன்னே மைனஸ் ஒன்னே இருக்குன்னா பிளஸ் ஒன் ஆயிருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 4x மைனஸ் ஒன் 4x மைனஸ் ஒன் காமனா இருக்கிறது வெளியே எடுத்துட்டா இங்க 2x ஸ்கொயர்ட் இங்க மைனஸ் ஒன்னு காமனா வந்துடும். எஸ் அந்த நெக்ஸ்ட் அடுத்ததுமா 3y இன்டு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு 2 மைனஸ் எக்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா இங்க எக்ஸ் கழித்தல் 2 இருக்குப்பா ஆனா இங்க 2 கழித்தல் எக்ஸ் இருக்குது. அப்ப இந்த மாதிரி மாத்தணும்னா என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த மைனஸ் வந்து பிளஸ் மாத்திட்டீங்கன்னா இந்த இங்க மைனஸ் பிளஸ் ஆகும் பொழுது இங்க பிளஸ் 2 மைனஸ் 2 ஆயிரும் பிளஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிரும். அப்ப இப்படி திருப்பி எழுதிக்கலாம். அதாவது ரெண்டு வழி எடுக்கும் பொழுது 2 மைனஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கலாம். அப்ப நம்ம இது அப்ப செக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க என்னன்னா மைனஸ் 2 பிளஸ் 2 இருக்குன்னா மைனஸ் 4 வருமா. இங்க பாருங்க பிளஸ் 2 மைனஸ் 2 இருக்குன்னா மைனஸ் 4 வந்துருச்சா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 எக்ஸ் இருக்குன்னா 2 எக்ஸ் அங்கேயே 2 பெருக்கல் எக்ஸ் 2 எக்ஸ் தானே வருது. இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நீங்க திரும்ப திரும்ப போடும் பொழுதுதான் உங்களுக்கு வரும். அப்ப போடும்பொழுது இப்ப நம்ம சில பேர்த்துக்கு நானும் உங்களை மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் சாரி எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டக்குன்னு இப்படி சார் கொண்டு வருவாரு இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாத்துவாரு மாத்திட்டு இப்படி திருப்பி எழுதுவாரு. எனக்கு எதுக்குதான் மைனஸ பிளஸ்ஸா மாத்தணும் மைனஸ பிளஸ்ஸா மாத்த. இது வந்து ரொம்ப பேசிக். சில விஷயங்கள்ல எதை காமனா எடுக்கணும் அப்படிங்கறது டக்குன்னு கொண்டு வர இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது ஒண்ணுமே கிடையாது. அப்ப சொல்லணும் என்னன்னா வந்து இங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது இங்க 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த 2 மைனஸ் எக்ஸ வந்து எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கணும்னா மைனஸ் ஆல பெருக்கணும். அப்ப இந்த மைனஸ் ஆல பெருக்கும் போது இந்த மைனஸ் ஃபுல்லாவே மைனஸ் இது ஃபுல்லாவே மைனஸ் ஆல பெருக்கணும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் மைனஸ் ஏ மைனஸ் ஏ பெருக்கணும் பிளஸ் ஆயிரும். இவ்வளவுதான் ஒரு கொடுத்துருக்கிற கோவையை அதோடைய எதிர்கோவையா மாத்தணும்னா மைனஸ் ஒன்னால பெருக்கணும். அப்ப இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவா என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லப்பா எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் என்னன்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ரெண்டு இருக்குது. அப்ப நான் இது ஒரு எக்ஸ் மைனஸ் டூ வெளியே எடுத்துட்டா இதை மட்டும் பாருங்க இதை மட்டும் நீங்க பாருங்க இதை மட்டும் பாருங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் டூ வெளியே எடுத்துட்டா ஒரு 3 ஒய் இருக்குமாமா. இந்த எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் மைனஸ் டூல நம்ம ஒரு எக்ஸ் மைனஸ் டூ ஆக இன்னொரு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குமா. இந்த பிளஸ்க்கு பிளஸ் போட்டலாமா இந்த டூக்கு டூ போட்டலாமா. எக்ஸ் மைனஸ் டூ நம்ம வெளியே எடுத்துட்டோமே. அப்ப இதுல இதுல வந்து எக்ஸ் மைனஸ் டூ வெளியே எடுத்ததுனால வெறும் 2 மட்டும் இருக்கு. எஸ் த நெக்ஸ்ட் ஒன் செவன்த் ஒன் ஆர் எக்ஸ் ஒய் மைனஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 12 xy மைனஸ் 2y zx. நம்மளுக்கு பாருங்க இந்த 6 4 12 2 எல்லாமே எதால வகுக்கும்னா எல்லாமே 2 வகுக்கும். ஏன்னா அந்த 4 12 4 வகுக்கும் ஆனா 2 வகுக்காது. 6 12 6 வகுக்கும் ஆனா இது 2 வகுக்காது. அப்ப எல்லாத்துக்கும் பொதுவா வரதை நீங்க எடுக்கணும். அப்ப 2 எடுத்துடலாம். இங்க xy இருக்கு ஆனா இங்க என்ன இல்ல ஒய் இல்ல. அப்ப எக்ஸ காமனா எடுக்கலாமா எடுக்க கூடாது. இங்க ஒய் இருக்கு ஒய் இருக்கு ஒய் இருக்கு ஒய் இருக்கு ஆனா இசட் இதுல மட்டும்தான் இருக்குது இது எதுலயுமே இல்ல.
எல்லாத்துல இருக்கிறது பார்த்தா y மட்டும் தான் இருக்கு. நான் ஒய்க்குமே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கணக்குலயே ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் ஒய், இங்க ஒய் இருக்குது, இதுலயே சின்ன அடுக்கியது ஒய். இப்ப நீங்க வாங்க ஆறு எப்படிமா எழுதுவோம், மூவி ரெண்டு ஆறுன்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம், நீங்க வேணா சைட்ல வந்து உங்களோட புக்குத உங்களோட நோட்டத்தை எழுதி வச்சுக்கலாம். ஆர் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கிறதுல வந்து எப்படி எழுதலாம், ஆற மூவி ரெண்டு ஆறுன்னு எழுதுவோம். நம்ம ஏற்கனவே ரெண்டு வடி எடுத்தோம், அப்ப மீதி என்ன இருக்கு, மூணு இருக்கு. ஒய் எடுத்ததுனால எக்ஸ் மட்டும் இருக்கு, மைனஸுக்கு மைனஸ் போடுங்க. நாலு எப்படி எழுதுவோம், இரண்டே நாலுன்னு எழுதுவோம். ஒரு ரெண்டு வெளியே எடுத்தது போக இன்னொரு ரெண்டு. ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் பெருக்கல் ஒய் நிறுத்த, ஒரு ஒய் எடுத்தது போக இன்னொரு ஒய் இருக்கு, பிளஸுக்கு பிளஸ். பனிரெண்டு எப்படிமா, ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு பிடிப்போம். ரெண்டு வழி இடத்துல என்ன இருக்கு, ஆறு எக்ஸ் போட்டாச்சு. இந்த ஒய்யத்தை நம்ம எடுத்துட்டோமே, மைனஸுக்கு மைனஸ், இந்த ஒரு ரெண்டு தான் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு, ஒய்யை எடுத்தாச்சு. இப்ப மீதி என்ன இருக்கு, இசட் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, ரைட். அடுத்து என்ன பண்றேன்னா, ஈக்குவல் போட்டு இந்த ரெண்டு ஒய் போட்டு பிராக்கெட் பிராக்கெட் போட்டு இங்க பாருமா, இங்க மூணு எக்ஸ் ஆர் எக்ஸ் இருக்கிற ஒரே மாதிரி கோவைகளை வந்து நம்ம கூட்டிக்கலாம். மூணு எக்ஸ் ஆர் எக்ஸ் கூட்டி என்ன பண்ணிக்கலாம், ஒன்பது எக்ஸ் போட்டு மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் ஒரே மாதிரி கோவைகளை தான் கூட்டணும், சரியா? அப்ப வந்து உங்களுக்கு இந்த கணக்கு வருது. அடுத்தது எட்டாவது, எஸ் எஸ் எய்த்மா, ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் மூணு கொடுத்துக்கிறாங்க, சரி ஏ கியூப். நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர்டரா கொண்டு வந்துறேன், இந்த ஏ கியூப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறப்ப பிளஸ் ஏ எழுதிக்கிறேன், மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு, மாத்தி மாத்தி எழுதல ஆனா குறிய கூட கூப்பிட்டு போயிடணும். இப்போ இது ரெண்டுக்கு காமனா ஏ இருக்கு, ஏ போக ஏ கியூப்ல ஏ எடுத்துட்டோம்னா மீதி ஏ ஸ்கொயர் பிளஸ்க்கு பிளஸ் ஒரு ஏ தான் இருந்துச்சு, அது எடுத்துட்டா ஒன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல சொல்லிக்கிறேன், ஏன்னா ஒன்னு பெருக்கல் ஏன்னு அர்த்தம், ஏ எடுத்தது போக ஒன்னு இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் மூணு, ரெண்டுலயுமே மூணு காமனா இருக்கா, மூணு எடுத்துட்டேன், மூணு போக இங்க என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்டு. இங்க ஏன் பிளஸ் ஒன்னு போட்டிருக்கேன்னு கேளுங்க, அப்ப நீங்க வந்து பிளஸ் ஒன்னு போட்டாதான் இந்த மைனஸையும் இந்த பிளஸையும் பெருக்கும் போது மைனஸ் வரும். நீங்க வாட்டி இங்க மைனஸ் இருக்குன்னு மைனஸ் போட்டேன், மைனஸ் மூணு மைனஸ் ஒன்னு இங்க பிளஸ் மூணு ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து கவனிச்சு போடும்போதுதான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அவசரமா போடும்போது இந்த இடத்துல மைனஸ் போட்டு வச்சிருவீங்க, அப்ப கணக்கே தப்பாயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இருக்குது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எழுதிக்கலாம், அப்புறம் இங்க ஏ மைனஸ் த்ரீ, நான் ஏ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எழுதிக்கிறேன், நீங்க இப்படி திருப்பி கூட எழுதிக்கலாம். அடுத்ததுப்பா ஒன்பதாவது கணக்கு, மூணு ஒய் கியூப் மைனஸ் நாற்பத்தெட்டு ஒய்னு இருக்குது, மூணுக்கு நாற்பத்தெட்டுக்கு. இப்ப நாற்பத்தெட்டு இருக்கு இல்லையா, பதினாறு மூணு நாற்பத்தெட்டுன்னு பிரிக்கலாம், அது சைட்ல எழுதி வச்சிட்டேன், ஈஸியா இருக்கு. அப்ப ரெண்டுமே மூன்றின் மடங்கு, அப்ப இந்த மூணு எடுத்துக்கலாம். இங்க ஒய் கியூப் இருக்குது, இங்க ஒய் இருக்குது, என்னத்தை வெளியெடுப்போம், ஒய்ய தான் எடுக்கணும். அப்ப மூணு ஒய் கியூப்ல மூணு எடுத்துட்டோம், ஒய் கியூப்ல ஒய் போக இன்னும் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ். நாற்பத்தெட்டை வந்து பதினாறு மூணு நாற்பத்தெட்டுன்னு பிரிப்போம், மூணை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம், மீதி என்னதான் இருக்கு, பதினாறு. ஒய்ய எடுத்துட்டோம் இல்லையா, ரைட். அடுத்து இன்னொன்னுப்பா, இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல இடையில நீங்க கீழே எழுதுங்க, என்னை மாதிரி சைட்ல எழுதாதீங்க. மூணு ஒய் இருந்துட்டு இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு இருப்பா, ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் மாதிரிப்பா, நாலு ஸ்கொயர் நானாங்க பதினாறா, ரைட். அப்ப இந்த மூணு ஒய் அப்படியே போட்டுக்கிட்டேன், இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர்ங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நம்ம முன்னாடி பயிற்சியில அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்ப ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, பிங்கிற இடத்துல நாலு இருக்குது, அப்ப ஏ பிளஸ் பினா ஒய் கூட்டல் நாலு இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஒய் கழித்தல் நாலுன்னு சொல்லி எழுதலாம். அப்ப இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன கணக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னா, ரெண்டுக்கு காமனா என்ன வருது, ஒய் கியூப் எடுக்கலாமா, ஒய் எடுக்கலாமா காமனா, இப்படி காமனா எடுத்த பிறகு மீதி என்ன வருது, இதோட நிறுத்தலாமா, நிறுத்தினா ஒரு மார்க் அரை மாதிரி கம்மியாயிரும். இது வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு, ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் எழுதணும். அடுத்து யோசிக்கிறோம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கொண்டு வரணும். பத்தாவது கணக்கு, ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி சி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி பிளஸ் ஏ ஸ்கொயர். நம்ம பார்த்தாவே தெரியுது ரெண்டுலயுமே பி இருக்கு, பி எடுத்துட்டோம். அப்ப ஏ பி ஸ்கொயர்ல ஒரு பி வந்துருச்சுன்னா ஏபி மட்டும் இருக்கும், மைனஸ்க்கு மைனஸ் பி எடுத்ததும் சி ஸ்கொயர் இருக்கு. இப்ப மைனஸ் வெளியே எடுத்துறோம். இப்ப நம்மளுக்கு ஏபி மைனஸ் சி ஸ்கொயர், இங்க ஏபி சி ஸ்கொயர் இருக்கு, எதுவுமே காமனா இல்லையே, இதுல ஏபி இருக்கு, இந்த சி ஸ்கொயர் காமனா இல்ல, எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கோ, ஒன்னு எடுத்துக்குவோம், மைனஸ் இருக்கறனால மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணும், மைனஸ் ஏபி எழுதக்கூடாது, பிளஸ் ஏபி எழுதணும், ஏன்னா மைனஸ் சொன்னால ஏபியை பெருக்கும் போது மைனஸ் ஏபி வரும். இங்க பிளஸ் சி ஸ்கொயர் எழுதாம என்ன எழுதணும், மைனஸ் சி ஸ்கொயர் எழுதினாத்தி இதுவும் இதுவும் காமனா வருது, வருங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு மைனஸ் ஒன்னால வருதுன்னா மைனஸ் ஒன்னே சி மைனஸ் சி ஸ்கொயரையும் இருக்கும் போது பிளஸ் சி ஸ்கொயர் வரும். அப்ப இங்க ஏபி மைனஸ் சி ஸ்கொயர், ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் பேர்ல ஒரு ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் எழுதலாம். இங்க பி, இங்க ஒரு மைனஸ் ஒன்னு இருக்கா, பி மைனஸ் ஒன்னு எடுத்துக்கலாம்.
Dear children, in the video, we have the first kanak matame, 14 to 15 minutes paka vandritse. Adana adatta kanakula, namaloda adatta videos la post panala. You know, Paisikana yella kanakalirkin in the kanaki and the epomen, trimatrama, namaloda kolanda yella soldamazuda. Number when the channel a path, apri ye, when the video, when the comer portal sonaman, a path, apri a copy pani to poira, a copy pani to combo, namakena pudinjurka pogu. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க கொஞ்சம் டவுட் இருந்தா ரெண்டாவது டைம் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க நோட்ல நீங்க போடும் பொழுது கணக்குகளை வந்து பார்க்காம போடணும் Thank you children thank you for watching our channel